हलो वीवर्स वनकम कत्तिरिक्काय कुड़ मिळगाय फ्राई दांग सेंजिरुक्केन अदुक्कु मोदल ना वंदु वेंगायम ग्रीन चिल्ली जिंजर गार्लिक कोंजम सोंबु सीरकम मिळगु एल्लाम सेर्त्तु अरच्चि इदिल कोंजम रेंडु स्पून एण्णै ऊत्ति वदक्किरुक्केन अदु कोंजम नल्ला वदंगनोने ओरु पेरिय सैज தக்காளிய அரைச்சி அதையும் இது கூட நம்ம சேர்த்துப்போம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரப்ப அப்புறமா நம்ம கத்திரிக்காயை சேர்த்தோம்னா இந்த மசாலா இந்த கத்திரிக்காயில நல்லா சேர்ந்து சூப்பரா இருக்கும்ங்க. அரிஞ்சு போட்டு செய்யிறது ஒரு டேஸ்ட். இந்த மாதிரி அரைச்சு ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இது ஒரு நல்ல கிரேவியா நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மசாலாவவே நம்ம சாதத்துல போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா நல்ல வாசனையா நல்லா இருக்கும்ங்க. இத கொஞ்சம் நம்ம செமி கிரேவியா வச்சிட்டோம்னா சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். நல்லா ட்ரையாக தான் நான் இன்றைக்கி வறுத்துருக்கேன். சாம்பார் ரசத்தோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ்ஷாக. இந்த கத்திரிக்காய்ங்க கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னு உப்பு பெருங்காய பொடி மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி மூடி வச்சுக்குவோம். இதில் வந்து காரத்துக்கு வந்து இப்போ இந்த பச்சை மிளகாவும் மிளகும் தான் நான் இது வரைக்கும் அதோடைய தான் சேர்த்து எல்லாம் வதக்கி செய்கிறேன். இதுவெல்லாம் கொஞ்சம் வெந்து வந்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் போல் நம்ம மிளகாத்தூளோ இல்லை காஷ்மீர் சில்லியோ போட்டோம்னா இன்னும் நல்லா இந்த கார சாரமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் மூடி வச்சு வதக்கணுன்னு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேப்சிகத்தை சேர்த்துக்குவோம். எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. என்னட்ட இப்போ பச்சை தான் இருந்துச்சு. நான் இந்த பச்சை கலர் குட மிளகாவை சேர்த்துக்கிட்டேன். இந்த குடமிளகாவும் இந்த கத்திரிக்காயும் மசாலா சேர்ந்து சாப்பிட்றப்பங்க நல்லா அது ஒரு வித்தியாசமான வாசனையில் நல்லா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சு லைட்டாக வேக விடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு இந்த நேரத்தில் தான் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து சாதாரண மிளகாத்தூள் தான். நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலராக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நல்லா வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சு ட்ரையாக வறுத்து எடுத்துக்க வேண்டியது தாங்க. இது ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக ஆகிடும். நீங்களும் ஒரு தடவை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் எவ்வளவு சீக்கிரமாக கொஞ்சம் நேரத்தில் ட்ரையாக நல்ல நமக்கு குடைமிளகாய் கத்திரிக்காய் வறுவல் கிடச்சிட்டு. Thank you viewers, மறக்காமல் subscribe பண்ணுங்கள், comment பண்ணுங்கள், like பண்ணுங்கள், share பண்ணுங்கள். Tata, bye bye. Thank you.